வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் இதை பார்க்க போகிறோம். கோரக்கர் சந்திர நூல் ரகசிய கணிப்புகள். 2021 முதல் 2035 வரையிலான நாஸ்பிராடமஸ் கணிப்புகள். நண்பர்களே வாருங்கள், வீடியோ வழியாக செல்லலாம். தயவு செய்து இந்த வீடியோவை தவிர்க்க வேண்டாம், முழு வீடியோவையும் பாருங்கள். கோரக்கர் கணிப்புகளின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தென்னிந்திய இந்து மதத்தின் புகழ்பெற்ற யோகிகளான 18 சித்தர்களில் கோரக்கர் சித்தர் ஒருவர். நவநாத் யோகிகளிடையே கோரக்நாத் என்றும் அழைக்கப்படும் கோரக்கர் மருத்துவம், தத்துவம் மற்றும் ரசவாதம் பற்றிய வசன நூல்களை எழுதினார். அவர் மராட்டியார் சாதியைச் சேர்ந்தவர். அகத்தியார் மற்றும் புகர் அவரது குருக்கள். ரசவாதத்தின் ரகசியங்களை பாதுகாக்கும் கடமையே அகத்தியார் கோரக்கருக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. ரசவாதம் படிக்கும் மாணவர் கோரக்கரை வணங்க வேண்டும், மேலும் இந்த துறையில் சிறந்து விளங்க அவரது அருளை பெற வேண்டும். இவரது ஜீவா கோயில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடுகபுகினல்லூரில் உள்ளது. கோரக்கருடன் தொடர்புடைய பிற கருவறைகள் பெரூர், திருச்செந்தூர் மற்றும் திருகோணமல்லி. கோரக்காரர் குகைகள் சதுரகிரி மற்றும் கொல்லி ஹில்ஸில் காணப்படுகின்றன. கோரக்கர் வயது மற்றும் பிறப்பு. ஸ்ரீய கோரக்கரின் ஆயுட்காலம் 880 ஆண்டுகள் 11 நாட்கள் என்று நம்பப்படுகிறது. அவர் தமிழ் மாதமான கார்த்திகை மற்றும் ஆயிலியம் தமிழ் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தார். கோரக்கர் ஜீவா சமாதி. கோரக்கார் திருகோணமலை மடத்தில் இருந்து பெருவில் ஜீவா சமாதியை அடைந்தார், அதாவது பெரியவூர். அவரது ஜீவா கோயில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடுகபுகினல்லூரில் உள்ளது. கோரக்கர் ஒழுக்கம் சித்த நகர்ஜுனர். அவரது பங்களிப்புகள் அவரது முக்கிய பங்களிப்புகள் அவதூதா கீதை மற்றும் 13 படைப்புகள், சன்னியாசிகளின் வரிசை, மருத்துவம், ரசவாதம், சத யோகா, பிரதிபிகா கிளாசிக். கோரா குந்தாவில் கோரக்கர் சிவலிங்கங்களின் 2 கோயில்களை ஸ்ரீய கோரக்கர் சித்தர் 2 தனித்தனி குகைகளுக்குள் வழங்கினார். கோரக்கருடன் தொடர்புடைய பிற கருவறைகள் பெரூர், திருச்செந்தூர் மற்றும் திருகோணமல்லி. கோரக்காரர் குகைகள் சதுரகிரி மற்றும் கொல்லி ஹில்ஸில் காணப்படுகின்றன. மற்ற சித்தர்களைப் போலவே கோரக்கர் மருத்துவம், தத்துவம் மற்றும் ரசவாதம் குறித்த பாடல்களையும் எழுதியுள்ளார். கோரக்கர் சிறப்பு குறிப்பு. அவர் தனது தயாரிப்புகளில் பூரண லித்தியம் சூரணம் ஆகியவற்றில் கஞ்சாவை இந்திய சணல் சிறப்பாக பயன்படுத்தினார். இதனால் அவருக்கு மூலிகை என்று பெயரிடப்பட்டது. கோரக்கர் சித்தர் 18 சித்தர்களில் ஒருவர். மற்றொரு சிந்தனை பள்ளியில் இது நம்பப்படுகிறது. அவர் உயரடுக்கு நவநாத சித்தர்களைச் சேர்ந்தவர். அது 9 பெரிய சித்தர்கள். ஸ்ரீபோகர் தனது வாழ்க்கை வரலாற்றில் சுமார் 18 சித்தர்கள் அவர் முனிவர் வசிஷ்ட பரம்பரையைச் சேர்ந்தவர் என்று கூறுகிறார். கோரக்கர் சித்தா தனது தீவிர சிக்கன நடவடிக்கைகளால் அமானுஷிய சக்திகளை அடைந்த ஒரு சிறந்த சித்தரானார். கோரக்கர் சித்தமச்சமுனியிடமிருந்து சித்த மருந்து முறையை கற்றுக்கொண்டார். கவிதை, ரசவாதம், சித்த மருத்துவம், யோகா மற்றும் தத்துவங்கள் ஆகியவற்றிலும் அவர் நன்கு அறிந்தவர். சிதம்பரம் ரகசியத்தை உருவாக்க ஸ்ரீபோகர் சித்தருடன் இணைந்து பணியாற்றினார். அகத்தியர் முனிவரிடமிருந்து சித்த மருத்துவத்தை பற்றிய அறிவும் பெற்றார். கஞ்சா, இந்திய சணல், மரிஜுவானா தனது ஆயுட்காலம் அதிகரிக்க ஒரு புத்துணர்ச்சி மருந்தாக பயன்படுத்தியதற்காக அவர் மக்கள் மத்தியில் அறியப்படுகிறார். மேலும் அந்த மூலிகை அவருக்கு பெயரிடப்பட்டது. அவரது முக்கிய பங்களிப்புகள் அவதூதா கீதை மற்றும் 13 படைப்புகள், சன்னியாசிகளின் வரிசை, மருத்துவம், ரசவாதம், சத யோகா, பிரதிபிகா கிளாசிக். கோரக்கர் பிரம்மா ஞானம், கோரக்கர் கலாய் ஞானம், கோரக்கர் வைப்பு, கோரக்கர் பிரம்மா ஞான சூத்திரம், கோரக்கர் கர்வ சூத்திரம். கண் மற்றும் பிற நோய்களுக்கான கண்புரைக்கான கோரக்கரின் மருந்து மதிப்புமிக்கது. அவர் சதுரகிரி மலைகளில் சிறிது காலம் வாழ்ந்தார். இந்தியாவுக்கான கணிப்புகளை கொண்ட அவரது சந்திர ரிகாயின் படைப்புகளை தொகுத்தார். அவர் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த வடுகபோகைநல்லூரில் ஜீவ சமாதியை அடைந்தார். எதிர்காலத்தில் மனித உயரங்கள் குறையும் என்றும், ஆண்களின் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும் போது பெண்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கணித்தார். மூத்த பெண்கள் இளைய சிறுவர்களை காதலிப்பார்கள் என்றும் அவர் கணித்தார். அதிக கற்பழிப்புகள் இருக்கும் மற்றும் வயதானவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உலகம் வறுமையுடன் இருக்கும். தென்னிந்திய பெருங்கடலுக்கு அருகில் சுனாமி மற்றும் பூகம்பம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும்.
இந்த உலக போரின் போது இந்த உலகத்தை வழிநடத்தவும் கலியுகத்தின் போது இந்த உலகத்தை பாதுகாக்கவும் ஒரு தலைவராக போகராக சித்தர் மீண்டும் வருவார் என்றும் கோரக்கர் கூறுகிறார். 2021 முதல் 2025 வரையிலான நோஸ்பிராடாமஸின் சில முக்கியமான கணிப்புகளை பற்றி இன்று நாம் காணப்போகிறோம். கல்கி அவதார் யார்? கல்கி நம் உலகை காப்பாற்றுவாரா? உலகம் எப்போது முடிவடையும்? புதிய உலகம் உருவாகும். வாருங்கள் எங்கள் வீடியோவை பார்ப்போம். நான் நோஸ்பிராடாமஸை பற்றி சிறிய அறிமுகம் தருகிறேன். நோஸ்பிராடாமஸ் யார்? நோஸ்பிராடாமஸ் ஒரு பிரபல மருத்துவர், மருந்தாளர் மற்றும் ஜோதிடர். 1555 இல் முதன்முதலில் வெளியிடப்பட்ட லெஸ் புரூட்டிஸ் என்ற புத்தகத்திற்காக அவர் மிகவும் பிரபலமானவர். எனது முந்தைய வீடியோக்களில் நோஸ்பிராடாமஸ் மற்றும் கோரக்கர் கணிப்புகள் பற்றிய கூடுதல் தகவல்களை பெறுவீர்கள். பிரெஞ்சு தத்துவஞானி மைக்கேல் தி நோஸ்பிராடாமஸின் கூற்றுப்படி எதிர்காலத்தை முன்னறிவிப்பதற்கான அதன் சாதனை இதுவரை துல்லியமாக உள்ளது. 2021 முதல் 2025 வரை அவரது கணிப்புகள் என்ன? 1. கொரோனா வைரஸ் தாக்கம். நோஸ்பிராடாமஸ் 2020 கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கும் தோன்றுகிறது, ஆனால் அடுத்த ஆண்டு இன்னும் அழிவுகரமானதாக இருக்கும் என்று எழுதுகிறார். ஒருவேளை உலகிற்கு பஞ்சத்தை கொண்டு வரும். ஏற்கனவே தொற்று நோயால் மில்லியன் கணக்கான அமெரிக்கர்கள் முதல் முறையாக உணவு வங்கிகளுக்கு செல்கின்றனர். மேலும் 2021 உணவு பாதுகாப்பின்மை இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று ஐடோட்னா எச்சரித்துள்ளது. 2. ஜொம்பி தாக்குதல். ரஷ்யா விஞ்ஞானி ஒரு உயிரியல் ஆயுதத்தை உருவாக்கி மனித வகையை ஜொம்பிஸாக மாற்றக்கூடிய ஒரு வைரஸை உருவாக்குவார். மேலும் நாம் அனைவரும் எதிர்காலத்தில் அழிந்து போவோம். ஏற்கனவே ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி அதிக உடல்நல பிரச்சனைகளை காட்டுகிறது. இது ஜொம்பிஸாக மாற வாய்ப்பு உள்ளது. 3. இயற்கை பேரழிவுகள். உலக முடிவின் முதல் அறிகுறிகள் பஞ்சம், பூகம்பங்கள், வெவ்வேறு நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் என்று நோஸ்பிராடாமஸ் கணித்துள்ளார். அவை ஏற்கனவே அடிக்கடி நிகழ்கின்றன. 2020 வரும் கொரோனா வைரஸ் தொற்று தொடர்ச்சியான சாதகமற்ற நிகழ்வுகளின் தொடக்கத்தை குறிக்கிறது. இது உலக மக்களை பாதிக்கும். 2020 முதல் 248 ஆண்டுகளுக்கு பிறகு மகரத்தில் உள்ள சனி தனது படைகளை புளூட்டோவுடன் ஒன்றிணைத்தது. இது மகரத்திலும் உள்ளது. இது உலகின் தலைவிதியை மாற்றும் குறிப்பிடத்தக்க இணைப்பில் உள்ளது. மகரத்தில் உள்ள சனி மாநில சக்தி, அதிகாரம், செயல்பாடுகளுக்கு பொறுப்பாகும். இதுதான் புளூட்டோவுடன் இணைந்து இறப்பு, அழிவு மற்றும் புனரமைப்பு கிரகம் ஆகியவற்றை தூண்டியது. 4. சூரிய புயல்கள். சூரிய புயல்கள் 2021 முக்கிய உலகளாவிய நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒரு குறிப்பிடத்தக்க ஆண்டாக இருக்கும். பெரிய சூரிய புயல்கள் ஏற்படும். இது பூமிக்கு சில பெரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடும். நோஸ்பிராடாமஸ் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. நீர் எழுவதையும் பூமி அதன் கீழ் விழுவதையும் பார்ப்போம். காலநிலை மாற்றங்களின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் பின்னர் பல போர்களுக்கும் மோதல்களுக்கும் வழிவகுக்கும். ஏனெனில் உலகம் வளங்களை எதிர்த்து போராடும் மற்றும் வெகுஜன இடம்பெயர்வு தொடரும். 5. ஒரு வால்மீன் பூமியை தாக்கும் அல்லது அது மிக அருகில் வரும். இந்த நிகழ்வு பூகம்பங்கள் மற்றும் பிற இயற்கை பேரழிவுகளை ஏற்படுத்தும். இது முடிவுக்கு வரலாம். வானத்தில் ஒருவர் நெருப்பையும் தீப்பொறிகளின் நீண்ட பாதையையும் காண்கிறார். இந்த குவாட்ரியனின் பிற விளக்கங்கள் இது பூமியை தாக்கும் ஒரு பெரிய சிறுகோளை குறிக்கிறது என்று கூறுகின்றன. அது பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்ததும் சிறுகோள் வெப்பமடைந்து வானத்தில் ஒரு பெரிய நெருப்பை போல தோன்றும். அமெரிக்க நிறுவனம் தினசரி எச்சரிக்கைகளை வெளியிட்ட அடுத்த ஆண்டுகளில் ஒரு பெரிய சிறுகோள் பூமியை தாக்கும் என்று நாசா அறிவித்தது. இந்த நேரத்தில் மட்டுமே இது மிகவும் தீவிரமான ஒன்று. 2009 கேன்புன்று எனப்படும் ஒரு சிறுகோள் 2021 6 பூமியை தாக்கும் வாய்ப்புகள் உள்ளன. நாசா இந்த முடிவுக்கு வருகிறது. அதன் பாதை குறித்த பகுப்பாய்வுகளை தொடர்ந்து இந்த சிறுகோள் 230 கிலோடன் வெடிக்கும் சக்தியுடன் சமமாக பூமியை தாக்கும் சக்தியை கொண்டுள்ளது என்று நாசா கூறுகிறது. அதாவது 1945 இல் ஹிரோஷிமா மீது அமெரிக்கர்கள் வெடித்த அணு குண்டை விட 15 மடங்கு அதிகம். 2021 November 25 அமெரிக்காவையும் கலிபோர்னியாவையும் ஒரு பெரிய பூகம்பம் தாக்கும் என்று நோஸ்பிராடாமஸ் கூறுகிறார். 6. அமெரிக்க சிப்பாய்களுக்கு மூளை சிப் உள்வைப்புகள் இருக்கும். 21st தொழில்நுட்பத்தின் எழுச்சி என்பது நாம் அனைவரும் நம் பெரும்பாலான வீடுகளில் செயற்கை நுண்ணறிவுடன் பயன்படுத்தப்படுகிறோம்.
எங்கள் பைகளில் உள்ள சிறிய கணினிகள். ஆனால் நோஸ்ட்ராடாமஸின் கூற்றுப்படி இது உண்மையில் 2021 படையினரின் மூளையில் சில்லுகள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த புதிய சூப்பர் சிப்பாய்கள் மனித இனத்தை காப்பாற்ற தேவைப்படும் மற்றும் ஆயுத படைகளை வழிநடத்தும். ஏற்கனவே அமேசான் மற்றும் பிளிக்கார்ட் செயற்கை நுண்ணறிவு ரோபோவை பயன்படுத்துகின்றன மற்றும் மனித சக்தி மற்றும் வேலை குறைப்புகளை குறைக்கின்றன. 7 பிரெஞ்சு விசித்திரமான கோவிட்-19 ஐ கணித்தீர்களா? நோஸ்ட்ராடாமஸ் 2020 கொரோனா வைரஸ் தொற்றுநோயை முன்னறிவித்ததாக தோன்றியது. இருப்பினும் அடுத்த ஆண்டு இன்னும் அழிவுகரமானதாக இருக்கும் என்றும் ஒருவேளை உலகிற்கு பஞ்சத்தை கொண்டு வரும் என்றும் அவர் எச்சரிக்கிறார். 8 நோஸ்ட்ராடாமஸ் சில மத கடவுள் மனித வடிவத்தில் பிறப்பார் என்றும் கணித்துள்ளார். இது கிறிஸ்துவுக்கு எதிரானதாக இருக்கலாம், அல்லது விஷ்ணு பகவான், அல்லது வேறு எந்த மத கடவுளும். இந்த பூமியில் தீமை பரவும் போது அவர் ஒரு நல்ல மனிதனின் குடும்பத்தில் பிறப்பார். மேலும் அனைத்து தீமைகளையும் அழிப்பதன் மூலம் அமைதியை மீட்டெடுக்க ஒரு மனித உடலை ஏற்றுக்கொள்வார். நேர்மை மற்றும் ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்காக அவர் நினைத்து பார்க்க முடியாத மனித வடிவத்தை ஏற்றுக்கொள்வார். பாவத்தின் காலி யுகத்தில் அவர் இருண்ட நிறத்தில் இருக்கும் அவதார் வடிவத்தை ஏற்றுக்கொள்வார். அவர் தென்னிந்தியாவில் ஒரு குடும்பத்தில் பிறப்பார். இந்த அவதார் பெரும் ஆற்றல், சிறந்த புத்திசாலித்தனம் மற்றும் பெரிய சக்திகளை கொண்டிருக்கும். 2021 என்ன நடக்கும் என்று காத்திருந்து பார்ப்போம். எனது வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எனது